வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோதி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடு ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் கிடைக்க தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் நான்காம் கட்ட பொது ஊரடங்கு நாளையுடன் நிறைவடைகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் ஊரடங்கு தொடர வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர் குழு பரிந்துரை தமிழகத்தில் தற்பொழுது பள்ளிகள் திறப்புக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பத்து பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் அதிகபட்சமாக மேலும் அறுநூற்று பதினாறு பேருக்கு தொற்று நாடு முழுவதும் ஜூன் முப்பது வரை ஊரடங்கு நீட்டிப்பு இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக மத்தியில் பொறுப்பேற்று இன்றுடன் ஒராண்டு நிறைவடைகிறது இதனையொட்டி பிரதமர் தமது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனைகளை விளக்கி நாட்டு மக்களுக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளார் கடந்த ஒராண்டில் மத்திய அரசு பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மட்டுமல்லாது முக்கியமான பல அரசியல் முடிவுகளையும் எடுத்துள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பயங்கரவாதம் என்ற மிக மோசமான அச்சுறுத்தலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதுடன் இந்தியாவின் மீதான பயங்கரவாத நிழல் அகற்றப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய இந்தியாவை உருவாக்கும் கனவை நனவாக்கும் வகையில் முதலாம் ஆண்டை நிறைவு செய்து பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெய்நிகர் பேரணிகளை நடத்த பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது ஒராண்டில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்துள்ள சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட உள்ளன இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் கடிதத்தை சுமார் பத்து கோடி குடும்பங்களுக்கு பிஜேபி சார்பில் அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் கிடைக்க தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதாலேயே மக்களுக்கு கடிதம் எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியர்களே கடந்த ஆண்டு என் சக இதே நாளில் இந்திய வரலாற்றில் பொன்னான ஓர் அத்தியாயம் தொடங்கியது பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் முழு ஆட்சிக்காலத்தை காலத்தை நிறைவு செய்த அரசுக்கு மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தனர் இந்தியாவின் நூற்று முப்பது கோடி மக்களுக்கும் நமது தேசத்தின் ஜனநாயக மாண்புகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் தலை வணங்குகிறேன் சாதாரண நேரமாக இருந்திருந்தால் நான் உங்கள் மத்தியில் வந்திருப்பேன் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலைகள் அதற்கு அனுமதி தரவில்லை அதனால் இந்த கடிதத்தின் மூலம் உங்களிடம் நான் ஆசி கோருகிறேன் உங்களுடைய பாசம் நல்லெண்ணம் தீவிர ஒத்துழைப்பு ஆகியவை புதிய சக்தி மற்றும் உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது ஜனநாயகத்தின் கூட்டு பலத்தை நீங்கள் வெளிப்படுத்தியுள்ள விதம் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டும் விளக்காக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த நாட்டு மக்கள் வலுவான மாற்றத்துக்காக வாக்களித்திருந்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிர்வாக அமைப்பு முறை தன்னுடைய லஞ்சமும் தவறான நிர்வாகமும் கொண்ட முறைகளிலிருந்து எப்படி மாறியுள்ளது என்பதை இந்த தேசம் பார்த்துள்ளது அந்தியோதயா என்ற உணர்வை நிரூபிக்கும் வகையில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான காலத்தில் இந்தியாவின் பிரமிப்பான தோற்றம் கணிசமாக அதிகரித்துள்ளது ஏழைகளின் கண்ணியம் மேம்பட்டிருக்கிறது நிதி பங்கெடுப்பு இலவச எரிவாயு மற்றும் மின் இணைப்புகள் முழுமையான கழிப்பறை வசதி அனைவருக்கும் வீடு திட்டத்தை நோக்கிய பயணம் என சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன சர்ஜிக்கல் தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல் மூலம் தன் வல்லமையை இந்தியா நிரூபித்துள்ளது அதே சமயத்தில் இராணுவத்தில் ஒரே அந்தஸ்திலான பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஓய்வூதியம் நாடு முழுக்க ஒரே மாதிரியான வரி திட்டம் ஜிஎஸ்டி விவசாயிகளுக்கு அதிக அளவிலான குறைந்தபட்ச கொள்முதல் விலை போன்ற பல தசாப்தங்களாக நிலுவையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக மட்டுமன்றி இந்தியாவை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுவதற்காகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய மக்கள் வாக்களித்துள்ளனர் இந்தியாவை உலக அளவில் முன்னோடி நாடாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கடந்த ஓராண்டு காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இந்த கனவை நிறைவேற்றும் பாதையை நோக்கியவையாக உள்ளன இன்றைக்கு நாட்டின் வளர்ச்சி பாதையில் தாங்களும் உள்ளடங்கி இருப்பதாக நூற்று முப்பது கோடி மக்களும் கருதுகிறார்கள் ஜன்சக்தி மற்றும் ராஷ்டிர சக்தியின் வெளிச்சம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒளியூட்டியுள்ளது சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற மந்திரத்தின் மூலமாக அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது என் சக குடிமக்களே கடந்த ஓராண்டாக பல முடிவுகள் பற்றி பரவலாக விவாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடித்துள்ளன அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு உணர்வை பலப்படுத்தியுள்ளது மாண்புக்குரிய உச்சநீதிமன்றம் ஒருமனதாக அளித்த ராமர் கோவில் தீர்ப்பு பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்துள்ளது பழமை எண்ணம் கொண்ட முத்தலாக் நடைமுறை வரலாற்றின் குப்பை தொட்டியில் போடப்பட்டு விட்டது குடிமக்கள் சட்டத்தில் செய்துள்ள திருத்தம் இந்தியாவின் பரிவு மற்றும் பங்கேற்பு நிலை அளிக்கும் தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஆனால் தேசத்தின் வளர்ச்சி பாதைக்கு உந்துதல் தரக்கூடிய இன்னும் பல முடிவுகளும் இருக்கின்றன நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த முப்படைகளின் தலைமை தளபதி பதவி உருவாக்கப்பட்டதன் மூலம் இராணுவத்தின் பிரிவுகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது அதே சமயத்தில் மிஷன் கங்கன்யானுக்கு ஆயத்த பணிகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் கிடைக்கச் செய்வது நமது உயர் முன்னுரிமையாக இருக்கிறது பிரதமரின் கிசான் சம்மான் நிதியில் அனைத்து விவசாயிகளும் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஓராண்டு காலத்திற்குள் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளின் கணக்குகளில் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக கிராமப்புறங்களில் உள்ள பதினைந்து கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இலவசமாக தடுப்பூசி போடுவதற்கான பெரிய அளவிலான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சிறிய கடை வைத்திருப்பவர்கள் அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அறுபது வயதுக்கு பிறகு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்க உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் வங்கிக் கடன்கள் பெறுவதுடன் அவர்களுக்காக தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறையை பலப்படுத்த வேறு பல முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன இவை நீளப் பொருளாதாரத்துக்கு உத்வேகம் அளிப்பவையாக இருக்கும் அதேபோல வர்த்தகர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய காலத்தில் தீர்வு காண்பதற்காக வியாபாரி கல்யாண் வாரியம் என்ற அமைப்பை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுய குழுக்களுடன் இணைந்துள்ள ஏழு கோடி பெண்களுக்கு அதிக அளவிலான தொகை கடனாக அளிக்கப்படுகிறது ஜாமீன் எதுவும் இல்லாமல் சுய சுயஉதவிக் குழுக்களுக்கு வழங்கும் கடன் வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து சமீபத்தில் இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது மலைவாழ் மக்களின் பிள்ளைகளின் கல்வியை மனதில் கொண்டு நானூறுக்கும் மேற்பட்ட புதிய ஏகரைவா மாடல் இருப்பிட பள்ளிகளை உருவாக்கும் பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் கடந்த ஆண்டில் மக்களுக்கு உதவிகரமான பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதில் இப்போது சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சீட்டு நிதி சட்டமாக அல்லது பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டங்களாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அவை விரைந்து நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த அரசின் கொள்கைகள் மற்றும் முடிவுகள் காரணமாக கிராமப்புற பகுதிகளுக்கும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது முதன்முறையாக நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் இன்டர்நெட் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது தேசத்தின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட இது போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகள் மற்றும் முடிவுகளின் பட்டியல் இந்த கடிதத்தில் எழுத முடியாத அளவுக்கு நீளமானதாக இருக்கும் ஆனால் இந்த ஓராண்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அரசு இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு வேகத்துடன் உழைத்து இந்த முடிவுகளை முன்னெடுத்து சென்று அமல்படுத்தியுள்ளது என்பதை நான் கூறியே ஆக வேண்டும் என் சக இந்தியர்களே நமது நாட்டு மக்களின் நம்பிக்கைகளையும் உயர் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதை நோக்கி நாம் வேகமாக முன்னேறி வரும் வேளையில் உலகை உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் நம் நாட்டையும் பீடித்துள்ளது வல்லமை மிகுந்த பொருளாதார பலம் மிக்க துறையில் அதிநவீன வசதிகளைக் கொண்ட நாடுகள் ஒருபுறமும் அதிக மக்கள் தொகையும் குறைவான வசதிகளையும் கொண்ட நாடுகள் மறுபுறமும் இதை சமாளித்து வருகின்றன இந்தியாவில் கொரோனா பரவும் போது உலகிற்கு ஒரு பிரச்சனையாக இந்தியா மாறும் என்று பலரும் அச்சப்பட்டார்கள் ஆனால் இப்போது நம்பிக்கை மற்றும் தாங்கிக் கொள்ளும் தன்மை ஆகியவற்றின் காரணமாக உலகம் நம்மை காணும் பார்வையை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் உலகின் வல்லமையான வளமை மிகுந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் கூட்டு பலத்திற்கும் செயல்திறனுக்கும் இணை ஏதும் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் விளக்கு ஏற்றுதல் கைதட்டுதல் தொடங்கி கொரோனாவை எதிர்த்து போராடுபவர்களை கௌரவிக்க இந்திய ராணுவத்தினர் நடத்திய நிகழ்ச்சிகள் மக்கள் ஊரடங்கு அல்லது தேசிய அளவிலான நிலை காலத்தில் விதிமுறைகளை உறுதியாக கடைபிடிப்பது என ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரே பாரதம் என்பதை வெளிப்படுத்தி இருப்பதுதான் சிரேஷ்டா பாரதத்தை எட்டுவதற்கான உத்தரவாதமாக உள்ளது இது போன்ற பெரிய நெருக்கடியில் யாருக்கும் எந்த அசகோரியமும் ஏற்படவில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாதுதான் நமது தொழிலாளர்கள் புறம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் கைத்தொழில் செய்பவர்கள் சிறு தொழில் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களை போன்றவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன நமது பிரச்சனைகளை அகற்றுவதற்காக நாம் ஒன்றுபட்டு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறோம் இருந்தபோதிலும் இப்போது நாம் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் பேரழிவாக மாறிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அனைத்து விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களையும் ஒவ்வொரு இந்தியரும் பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் நாம் இதுவரையில் பொறுமையை கடைபிடித்து வருகிறோம் அது அப்படியே தொடர வேண்டும் இந்தியா பாதுகாப்பாக இருப்பதற்கும் மற்ற நாடுகளை விட நல்ல நிலைகள் இருப்பதற்கும் இதுதான் காரணம் இது நீண்ட போராட்டம் ஆனால் நாம் வெற்றியின் பாதையில் செல்ல தொடங்கியுள்ளோம் வெற்றி என்பதுதான் நமது கூட்டு தீர்மானமாக இருக்கிறது கடந்த சில தினங்களில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் சூறாவளி புயல் புரட்டி போட்டுள்ளது இப்போதும் கூட அந்த மாநிலங்களைச் சேர்ந்த மக்களின் தாங்கும் திறமை குறிப்பிடத்தக்கதாக உள்ளது அவர்களுடைய மன உறுதி நாட்டு மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது அன்பு நண்பர்களே இந்த சமயத்தில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பொருளாதாரங்கள் எப்படி மீட்சி பெறும் என்ற விவாதம் பரவலாக நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு எதிராக தனது ஒற்றுமை மற்றும் உறுதியை வெளிப்படுத்தி உலகிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதைப் போல பொருளாதார மீட்டுருவாக்கத்திலும் நாம் முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரையில் நூற்று முப்பது கோடி இந்தியர்களும் தங்களுடைய பலத்தின் மூலம் உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதுடன் உத்வேகம் அளிப்பவர்களாகவும் இருப்பார்கள் நாம் தற்சார்பாக மாற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நாம் சொந்த திறன்களின் அடிப்படையில் நமது பாதையில் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை செய்வதற்கு தற்சார்பு இந்தியா என்ற ஒரே வழிதான் இருக்கிறது தற்சார்பு இந்தியா திட்டத்துக்காக சமீபத்தில் அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் தொகுப்பு இந்த இலக்கை நோக்கிய பயணத்தின் முக்கியமான நடவடிக்கையாகும் இந்த முன்முயற்சி ஒவ்வொரு இந்தியருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய காலகட்டத்தை உருவாக்கும் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்த இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் புதிய வாய்ப்புகளை தரும் காலகட்டமாக இருக்கும் வியர்வை கடின உழைப்பு நமது தொழிலாளர்களின் திறமையுடன் கூடிய இந்திய மண் இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கும் வகையிலான உற்பத்திகளை அதிகரிக்க செய்து தற்சார்பை நோக்கி பயணம் செய்வதாக இருக்கும் அன்பு நண்பர்களே கடந்த ஆறு ஆண்டு கால பயணத்தில் என் மீது நீங்கள் அன்பு காட்டி ஆசிகள் வழங்கி வருகிறீர்கள் உங்கள் ஆசிகளால் கிடைத்த பலத்தால் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுத்து கடந்த ஓராண்டு காலத்தில் வேகமாக முன்னேறி செல்ல முடிந்துள்ளது இருந்தபோதிலும் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியுள்ளது நமது நாடு எதிர்கொண்டுள்ள பல சவால்களும் பிரச்சனைகளும் உள்ளன நான் இரவு பகலாக பணியாற்றி வருகிறேன் என்னிடம் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் நமது நாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது எனவே என் மீது நான் கொண்டிருக்கும் நம்பிக்கையை விட உங்களை உங்கள் பலத்தை உங்கள் திறன்களை நான் அதிகமாக நம்பியிருக்கிறேன் என்னுடைய உறுதியான நிலைப்பாடுகளுக்கு நீங்களும் உங்கள் ஆதரவும் ஆசிகளும் பாசமும் தான் பலமாக இருக்கின்றன உலக அளவில் நோய் தொற்று பரவும் இது நிச்சயமாக ஒரு நெருக்கடியான காலகட்டம்தான் ஆனால் இந்தியர்களான நமக்கு இதுவும் கூட உறுதியான முடிவுக்கான காலமாக அமைந்துள்ளது நூற்று முப்பது கோடி மக்களின் தற்போதைய நிலையும் எதிர்காலமும் எதிர்மறை விஷயங்களால் ஒருபோதும் பாதிக்கப்பட்டு விடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமது தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலத்தை நாமே முடிவு செய்வோம் முன்னேற்றத்தின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்வோம் வெற்றி நமதாக இருக்கும் கதமேஸ் ஸ்ரீனோ ஹஸ்தே ஜெயமேஸ் ஆஹித் என்று சொல்லப்படுகிறது ஒருபுறம் நாம் கடமை மற்றும் செயல்பாட்டில் ஈடுபாடு காட்டினால் மறுபுறம் நமக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பது இதன் அர்த்தம் நாட்டின் வெற்றிக்கான பிரார்த்தனைகளுடன் நான் மீண்டும் ஒருமுறை உங்களிடம் தலை வணங்குகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோக்கியமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் 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 விஷயங்களை அறிந்தவர்களாக உங்களின் பிரதான சேவகன் நரேந்திர மோடி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள நான்காம் கட்ட ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மீண்டும் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நான்காம் கட்ட ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்தும் மேற்கொண்ட தளர்வுகளை அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வாக இந்த உரை ஒலிபரப்பாகும் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகும் அறுபத்தி ஐந்தாவது மனதின் குரல் உரையை அனைத்து வானொலி நிலையங்களும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் மக்கள் கேட்க முடியும் மேலும் நியூஸ் ஆன் ஏர் இணையதளத்திலும் மொபைல் செயலியிலும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை பிரதமர் அலுவலக யூ டியூப் சேனல்களிலும் பிரதமரின் உரை இடம்பெறும் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து பிராந்திய மொழிகளில் மனதின் குரல் உரை ஒலிபரப்பாகும் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் மருத்துவ நிபுணர் குழுவினர் பரிந்துரை செய்துள்ளனர் தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் நான்காம் கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடையும் நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு கட்டுப்பாடுகள் தளர்வு குறித்து அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கலாம் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் துணை இயக்குநர் பிரதீப் கவுர் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கை நீட்டிப்பது நல்லது என்றும் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊரடங்கை பின்பற்ற தேவையில்லை என்றும் தெரிவித்தார் பிற மாவட்டங்களில் அந்தந்த பகுதி நிலவரங்களுக்கு ஏற்றாற்போல் ஊரடங்கில் தளர்வு அளிக்கலாம் என்றும் முதலமைச்சரிடம் பரிந்துரை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை வங்கி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உடனடியாக கடன் வழங்குவது குறித்தும் விவசாய கடன் அட்டைதாரர்களுக்கு தாராளமாக கடன் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வங்கி அதிகாரிகளை கேட்டுக் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வங்கிகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் சிறப்பு முகாம்கள் நடத்தி கூடுதல் கடன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை என்றும் பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சிறு குறு வியாபாரிகள் நலன் கருதி அவசர தேவைகளை பூர்த்தி செய்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் தமிழகத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி வழக்கமாக பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் கொரோனா வைரஸ் காரணமாக பள்ளிகள் திறப்பது காலதாமதமாகி வேலை நாட்கள் குறைக்கப்படுவதால் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த குழு ஒரு வார காலத்தில் தங்கள் அறிக்கையை அளித்த பின் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் Gracias. நாடு முழுவதும் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது முடக்கம் நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது நான்காவது கட்ட பொது முடக்கம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் படிப்படியாக தளர்வுகள் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜூன் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் ஆகியவற்றை திறக்கவும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இவை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு பொருந்தாது பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதும் சமூக இடைவெளியை கடைப்பிடிப்பது கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு தளர்வு ஒன்று என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் படிப்படியாக ஊரடங்கை தளர்த்துவது குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து ஜூலையில் இரண்டாம் கட்ட தளர்வில் அறிவிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருமணம் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை மாவட்ட நிர்வாகங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் இன்று அறுநூற்றி பதினாறு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் மட்டும் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் சென்னையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் இன்று தொன்னூற்றி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொன்னூற்றி நான்காக உயர்ந்துள்ளது வாய் பேச முடியாத செவித்திறன் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று பிரத்யேக முகக்கவசத்தை வழங்கினார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஐநூற்றி முப்பத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஆறு முகக்கவசம் என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மூவாயிரத்தி இருநூற்றி பதினாறு முகக்கவசங்களை அமைச்சர் இன்று வழங்கினார் மேலும் ரூபாய் அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் நூற்றி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் வாகனம் மற்றும் தையல் இயந்திரங்களையும் அமைச்சர் விநியோகித்தார் தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள பிரச்சார வாகனத்தின் செயல்பாடுகளையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொரோனா ஊரடங்கு காலத்திலும் தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய சேவைகளையும் மாநில அரசு செய்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட ஓமங்குளம் பகுதியில் நடைபெற்று வரும் பால கட்டுமான பணிகளை அமைச்சர் என்று பார்வையிட்டார் சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலம் கட்டப்பட்டு வருகிறது மேட்டூரில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாகவே இந்த பாலத்தை கட்டி முடிக்க வேண்டுமென அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு காலத்தில் திமுக வழங்கிய அனைத்து மனுக்கள் மீதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் உரிய விசாரணை செய்யப்பட்டு பதில் அளிக்கப்பட்டுவிட்டதாக அவர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை காக்கும் வகையில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உள்ளிட்டோருக்கு மாநில அரசு பல்வேறு கடன் உதவியை வழங்கி வருவதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் கூடரங்கில் துறையின் சார்பில் சுமார் இருநூற்றி அறுபத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட இருபது மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் தொகைக்கான காசோலையை அமைச்சர்கள் பி தங்கமணி வி சரோஜா ஆகியோர் இன்று வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களுக்காக சுமார் ஆயிரம் பாதுகாப்பு கவச உடைகளை அமைச்சர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சாந்தா அருண்மொழியிடம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இருபது நாட்களாக யாருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் தமிழக உளவுத்துறையின் புதிய ஐஜியாக சி ஈஸ்வரமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே உளவுத்துறை ஐஜியாக இருந்த கே என் சத்யமூர்த்தி பணி ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய ஐஜியாக ஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் உளவுத்துறையின் கூடுதல் தலைமை இயக்குநர் பொறுப்பையும் ஈஸ்வரமூர்த்தி வகிப்பார் மேலும் பெருநகர சென்னை காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையர் பொறுப்பையும் சி ஈஸ்வரமூர்த்தி கூடுதலாக கவனிப்பார் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடு ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் கிடைக்க தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் நாடு முழுவதும் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிப்பு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் படிப்படியான தலைவர்களுக்கு மத்திய அரசு அனுமதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் ஊரடங்கு தொடர வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர் குழு பரிந்துரை தமிழகத்தில் தற்போது பள்ளிகள் திறப்புக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பத்து பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் அதிகபட்சமாக மேலும் பேருக்கு தொற்று பொதிகை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்